கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 7. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் நினைப்பு ஊட்டு. தீத்து 3:2. சிலுவை போர் வீரனாக கருதப்படுகிறவன் அவதூறு பேசுவதும் தீங்கு செய்ய நினைப்பதும் ஒரு நல்ல குணமுள்ள நிலையை சீர்குலைய செய்வதற்கொப்பாகும். தேவனுடைய பார்வையில் அசுத்தமாக காணப்படும் இக்காரியங்களை ஒருவன் சத்திய ஒளியிலே கண்ட பிறகு அவன் விழிப்புள்ளவனாக இருந்து இத்தகைய மாமிச பலவீனங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடாமல் மேற்கொள்ள வேண்டும். புதி சிருஷ்டியாகிய இவர்கள் பழைய புளித்த மாவாகிய தீய காரியங்களாகிய கசப்பும் கோபமும் மூர்க்கமும் தூஷணமான சகல துர்க்குணங்களும் நீங்களாக்கி சுத்த இருதயத்துடன் கிறிஸ்துவின் மாதிரியாக காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 3:3-4 என்பதே ஆமென்.